அனைவருக்கும் வணக்கம் சரவணன் பகவத் மிஷனில் இருந்து இப்போது மன மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது புறப்பொருள் இருந்து தான் உலகமே எண்ணிக்கொண்டிருக்கிறது இப்போது புறப்பொருள் தான் மன மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு இருக்கிறாங்க உண்மையில் நீங்கள் ஒன்று வேணாம் சிம்ப் இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற ஒரு குலாப் ஜாமுன் நமக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க குலாப் ஜாமுன் சாப்பிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும் எத்தனை குலாப் ஜாமுன் முதல் குலாப் ஜாமுன் வைங்க நல்லா ரசித்து சாப்பிடுவீங்க ரெண்டாவது குலாப் ஜாமுன் கொஞ்சம் குறையும் மூணாவது குலாப் ஜாமுன் இன்னும் கொஞ்சம் குறையும் நாலாவது ஜாமுன் சாமி போதும் அப்படிம்பிங்க இப்போது பொருளிலிருந்து மன மகிழ்ச்சி கிடைக்கவில்லை அப்படிங்கிறது இதில் நமக்கு புரியுதுங்களா இல்லையா இது மட்டும் இல்லை இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு பையன் ஃபாரின்லேருந்து வருவோம் ஃபாரின்லேருந்து வரான் வரான்னு சொல்லிட்டு ஊரே அல்லோலப்படும் நம்ம வீடே அல்வலப்படும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாம் அவன் வந்த பிறகு அந்த மகிழ்ச்சி அப்படியே நீடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு மாதிரி இரு நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம பையன் ஒரு மாதிரி இருப்பாப்பில் கடைசியாக வந்து முதல் நாள் அந்த வர்றப்ப இருந்து அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ தீவிரமெல்லாம் அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம பையனுக்கும் ஒரு சிறு முரண்பாடு வருது மூணாவது நாளாவது நாளில் நிறைய கருத்து வேறுபாடுகளே வருது அப்போது மன மகிழ்ச்சி என்பது புற பொருள் புற நபர்களிடமிருந்து வருவது இல்லை அப்படிங்கிறத முதல்ல தீர்க்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அப்போ மன மகிழ்ச்சி எங்கேருந்து தான் கிடைக்கிது ஒரு நிகழ்ச்சி என்னுடைய மனதுக்கு இதமாக இருந்தால் என் மனம் மகிழ்ச்சியை அளிக்கிறது என் மனத்துக்கு பொருந்தாத நிகழ்வாக இருந்தால் எனக்கு வேறு விதமான வெறுப்புணர்ச்சியோ ஏதோ ஒரு வகையான நெகட்டிவான ஃபீலிங்ஸ் ஏற்படுகிறது அப்போ வந்து நம்மளால் இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நாம் செயல்பட்டோம்னா முடிஞ்ச மட்டும் ஒரு மகிழ்வான சூழ்நிலையை உருவாக்க முடியும் அதுக்கு மேலே நம்ம மனசை பொறுத்த மட்டும் மனம்ங்கிறதே ஒரு இயற்கையான கருவின்னு எடுத்துக்கிட்டு அதை நேச்சுரலாக சுதந்திரம் கொடுக்கும்போது எல்லாமே ஒரு மொமெண்ட்ரி மாதிரி தோன்றி மறையும் ஒரு பிரவாகமாக மாறிவிடும் மனமகிழ்ச்சியும் என்பதும் ஒரு என்ன உணர்வு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மனமகிழ்ச்சியில் இருக்கிற தீவிரமான வேட்கை குறைந்துவிடும் நன்றி